ஹாய், மை நேம் இஸ் பவதாரணி. நாங்கள் வந்து எல்பிஎல் கிளாஸில் 5 வாரமாக ஃபிசிக்ஸ் எங்களுக்கு நடக்குது. ஃபிசிக்ஸ் வந்து ஃபஸ்ட்டு எங்கள் அண்ணன் புக்கில் அந்தமாதிரி தான் நாங்கள் கேள்விப்பட்டோம். இப்போ வந்து எங்களுக்கே ஃபிசிக்ஸ் வரும்போது கொஞ்சம் பதற்றமாக இருந்துச்சு. அப்புறம் போக போக வந்து இங்கே ஃபிசிக்ஸ் வந்து நல்லாவே இருக்குது, நல்லாவே புரியுது. வேற சத்விக் அண்ணாவும் பத்மினி மேம் தான் நடத்துகிறாங்க. பத்மினி மேம் வந்து தமிழில் எங்களுக்கு டிரான்ஸ்லேஷன் பண்ணுறாங்க. அதில் வந்து நாங்கள் ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் கற்றுக்கினது எனர்ஜி, கிராவிட்டி, ஃப்ரிக்ஷன், சவுண்ட்ஸ், வேவ்ஸ், வெலாசிட்டி, டிஸ்டன்ஸ், டிஸ்பிளேஸ்மெண்ட், இதெல்லாம் கற்றுக்கிட்டோம். நாங்கள் ஃபஸ்ட்டு கற்றுக்கிறது வந்து எனர்ஜி. எனர்ஜியில் வந்து நாங்கள் ஒரு டிராயிங் வரைஞ்சோம், நாங்கள் குரூப்பில் அனுப்பிச்சோம். அது வந்து கைனெட்டிக் எனர்ஜி. ட்ரெயின் வந்து இது தண்டவாளம். ட்ரெயின் வந்து போகும்போது ஃபஸ்ட்டு வந்து கைனெட்டிக் எனர்ஜியில் போகும், அப்படியே போய் மேலே போகும்போது பொட்டேஷ்னல் எனர்ஜி, மறுக்கியே வரும்போது கைனெட்டிக் எனர்ஜி, கீழே வரும்போது கிராவிட்டி ஒன்று இருக்கு. நம்ம இங்கேருந்து ட்ரெயின் கீழே வரும்போது கிராவிட்டி என்பது புவி ஈர்ப்பு விசை, அதனால் ட்ரெயினை கீழே இழுக்குது. அப்படியே மறுபடியும் போயிட்டே இருந்தால் பொட்டேஷ்னல் கிராவிட்டி, பொட்டேஷ்னல் வந்து லாஸ்ட்டாக ஃப்ரிக்ஷன் வருது. ஃப்ரிக்ஷன் என்பது உராய்வு. இந்த ட்ரெயினை வந்து தடுத்து நிறுத்துது லாஸ்ட்டாக. இந்த தண்டவாளம் முடிகிறதால இங்கே ஃப்ரிக்ஷன் இருக்கும், லாஸ்ட் டைம் வந்து ட்ரெயின் வந்து போகாத மாதிரி இதான் தடுக்கும். அடுத்து கிராவிட்டி. கிராவிட்டி என்பது புவி ஈர்ப்பு விசை. புவி ஈர்ப்பு விசைன்னா நம்ம வந்து ஒரு பால் வந்து மேலே தூக்கி போகிறோம்னா அந்த பால் வந்து மேலே இருக்கலாம்ல, எதுக்கு கீழே வருது? கீழே வருது என்ன காரணம்னா புவி ஈர்ப்பு விசை, அதாவது கிராவிட்டி தான் நம்ம புவி ஈர்ப்பு விசைன்னு நம்ம தமிழில் சொல்கிறோம். அப்புறம் ஃப்ரிக்ஷன். ஃப்ரிக்ஷன் என்பது உராய்வு. நம்ம வந்து இப்போ கதவு வந்து திறக்கிறோன்னா ஒரு இடம் வந்து நம்மளால் ஒரு வாட்டி அதை தள்ள முடியாது. அதுக்கு என்ன காரணம்னா ஃப்ரிக்ஷன்னா உராய்வு. நம்ம ஒரு டைம் வந்து அதாவது தள்ள முடியாது, கீழே வந்து அந்த உராய்வு அது ஒரு மாதிரியாக இருக்கும். அதில் வந்து நம்ம இப்போ எண்ணெய் விட்டால் அது நம்ம வந்து உராய்வு இருக்காது, அவ்வளோ கம்மியாக தான் இருக்கும் உராய்வு. அதில் சவுண்ட்ஸ். சவுண்ட்ஸுன்னும்போது வந்து நம்ம நான் பேசுகிறது வந்து இப்போ மற்றவங்களுக்கு கேட்குதுன்னா அது எப்படி கேட்குதுன்னா கூட சொல்லி கொடுத்தாங்க. நம்ம பேசுகிறது வந்து மற்றவங்களுக்கு ஸ்ட்ரெயிட்டாக போய் கேட்காதான், அந்த வேவ்ஸ் வழியாக தான் போகுமா, அதாவது அப் அண்ட் டவுன் இதில் தான் போகுமா, காற்று சுற்றி சுற்றி காற்றில் போய் கலந்து அதுக்கப்புறம் தான் மற்றவங்க காதுக்கு போய் நம்ம பேசுகிறது கேட்குமா. அப்புறம் வேவ்ஸ். வேவ்ஸ் வந்து சொல்லி கொடுத்தாங்க. வேவ்ஸ்னால் அலை, போயிட்டு வரது தான் அலைன்னு சொல்கிறாங்க. நம்ம கயிறு வச்சு கூட எங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க, வீடியோவில் வச்சு காமிச்சாங்க. இதெல்லாம் வச்சு காமிச்சதால எங்களுக்கு நல்லாவே புரிஞ்சுது. தேங்க்யூ.